நாம இப்ப இருக்கிறது உதகமண்டலம். ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு மேலே இருக்கிற டைகர் ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள ஒரு டிலைட்ஸின் ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் இருக்கும். இதுதான் அந்த ரெசார்ட்டோட பேக் சைடு வியூ. இதோட பேக் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஒரு லான் இருக்குது. லானில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் குஞ்சும் ஒரு இடம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கு இல்லையா, இதுதான் தொட்டப்பேட்டா. ஆக்சுவலாக அதாவது தென் தமிழகத்தின் சாரி தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சிகரமாக அழைக்கப்படுகின்ற தொட்டப்பேட்டா. தொட்டப்பேட்டாவுக்கு பக்கத்திலே இது இருக்கிறதுனால கடல் மட்டத்திலேருந்து ஏறக்குறைய 8000 அடி உயரமாக இருக்கிற இந்த ரெசார்ட் வந்து நார்மலாக ஊட்டியே ஒரு பெரிய குளிர், இது அதை விட பயங்கர குளிரான ஒரு பிரதேசமாகவும் எந்தவித சுற்றுச்சூழல் சீர்கேடாக இருக்கட்டும் இல்லை மக்களோட போக்குவரத்து நெரிசல் எதுவுமே இல்லாமல் கீச் கீச்சின்னு ஒரே அந்த பறவைகளும் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலும் நிரம்பி இருக்கின்றது. ஒரு அருமையான ஒரு இடம். ஃபேமிலியாக வர்றவங்க வரலாம், ஹனிமூன் கப்புள்ஸ் வரலாம். ரொம்ப ரசித்து ரம்மியமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான வியூ பார்க்கலாம். சைடில் சைடில் நீங்கள் வந்து இந்த குயில் எல்லாமே சத்துற சத்தாலத்தெலாம் நீங்கள் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக சரவுண்டட் பை மவுண்டன்ஸ். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம், ஒரு செக் டேம் வேறு இருக்குது. ஸோ ரொம்ப அருமையான ஒரு வியூ. நீங்கள் வந்து ஊட்டிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ரெசார்ட்டு, தங்கக்கூடிய ஒரு அருமையான ரெசார்ட்டு. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியை ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லலாம். அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா, டீ சாப்பிட்டீங்களாண்ணான்னு சொல்லுவாங்களே தமிழ் படத்தில், அதே அதோட பயங்கரமாக அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுட்டு ரொம்ப அருமையாக இருந்தது, அதை குறிப்பிட்டு சொல்லணும். அருமையான சாப்பாடு, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி. வேறு என்னங்க வேணும், அவுட்டிங்காக ஃபேமிலியோடு வரும்போது வேறு என்ன வேணும். ரொம்ப அருமையான இடம். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டெலைட்ஸ் இன் ரெசார்ட்ஸ் ஊட்டி. வணக்கம்.